ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு நைட்டி டிசைன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு நைட்டி மாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக தைச்சிடலாம். ஏன்னா நமக்கு அப்படின்னு நம்ம தைக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. நார்மலாக க்ளோஸ்டு நெக்காக நல்லா லுக்காக வீட்டில் நம்ம ஃபிட்டிங்காக போட்டுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நைட்டி வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றது அகலம் கம்மியாகவும் 3 மீட்டர் அளவுலேயும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சுடிதாருக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஷேப் மட்டும்தான் நம்ம, ஏன்னா நம்ம வாங்குகிற நைட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கும் நம்ம உடம்புனுடைய அமைப்புக்கும் எல்லாருக்குமே அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. மறுபடியும் நம்ம அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம தைக்கும் போதே நம்மளுடைய ஃபிட்டிங்க்கு நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கிட்டால் கூட வீட்டில் வந்து ஒரு நம்ம ஸ்டேஜ்லேயே இருக்க 2-3 பேர் கூட அதை மாற்றி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஷோல்டர் 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க, அதே அளவுக்கு ஆம்ஹோல் வச்சுக்கோங்க, செஸ்ட்டு மட்டும் 10 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு லூஸ் வேணும் நைட்டி அப்படிங்கும்போது. அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1 இன்ச் குறைச்சி ஷேப் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபிட்டிங்காகவும் வேண்டாம். ஓரளவுக்கு பார்க்கும்போது நமக்கு போடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம தைச்சது நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும். அதுக்காக உயரம் வந்து அதில் உங்கள் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ, கீழே மடித்து அடிக்கிறதே எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சன்னமாக வேணுமா பட்டையாக வேணுமா அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக ஷோல்டர்லேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் என்ன உயரம் இருக்கோ அந்த உயரம் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உயரம் 52 இன்ச் வச்சுருக்கேன், ஷோல்டர் 7.5 இன்ச் வச்சுருக்கேன், ஆம்ஹோல் வந்து 7.5 இன்ச். இது 1/2 ஷோல்டர், அதே அளவு ஆம்ஹோல். இதில் ஸ்லோப் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச் சும்மா ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த பிளவுஸுனுடைய எண்டு உங்களுக்கு முடியும் பார்த்தீங்களா, ஒரு 14 இன்ச்சு ஒரு 15 இன்ச்சு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் அப்படியே கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா போதும். 11 இன்ச்சு நான் வைக்கிறேன், அதாவது 34 இன்ச்சுங்கும் போது 10 இன்ச்சு சேர்த்தி 44 இன்ச்சு வச்சு 11 இன்ச்சுக்கு வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். இப்போ அதை விட நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மி பண்ணி ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா போதும். அப்படி இல்லாட்டினா வெயிஸ்ட் ரவுண்டோட ஒரு 10 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீட் ரவுண்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் அளவு தெரியும், அதுவும் இதே மெத்தடில் ஒரு 10 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வர்றதை நீங்கள் இது நீங்கள் மேக்ஸிமம் இதை செஸ்ட்டு மார்க்கிங்கில் வெயிஸ்ட் மார்க்கிங்கில் இருந்தே கீழே அப்படியே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது ஃப்ளார் ஃப்ரீயாகவே நம்ம கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஒரு 3.5 மீட்ரு அகலமான மெட்டீரியல் அப்படிங்கும்போது நம்ம வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன பேட்டர்ன் நமக்கு இருக்கோ, ஆல்டர்னேட்டிவாக நம்ம கிளாத் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சிம்பிளாக ஒரு நைட்டி. இதை நீங்கள் கட்டிங் போடுறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுவே ரொம்ப அதிகம். சும்மா சீக்கிரம் கட்டிங் போடலாம். அதே மாதிரி தைக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்துட்டு நெக்கு இதெல்லாமே இதனுடைய கிளாத்தையே நம்ம அடித்து திருப்பி மேக்ஸிமம் 1/4 மணி நேரத்தில் இந்த நைட்டியை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். மெட்டீரியல் மட்டும் கையில் இருந்துச்சுன்னா அப்பப்போ உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். முன்னாடி கொடுக்குற நெக் டிசைன் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சுடிதாருக்கெல்லாம் பேட்டர்ன் கொடுக்கறது அந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறது நெக்கு மட்டும் வைட் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி டெப்த்து பண்ணிடாதீங்க. வீட்டில் போட்டிருக்கும்போது மேலே ஒரு ஷால் போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் இல்லாத மாதிரி நீங்கள் நெக்கு க்ளோஸ்டாக வச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்காக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப வீட்டில் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஷால் மேலே போட்டுட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் க்ளோஸ்டு நெக்காக வச்சுக்கிட்டீங்க, பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்தளவுக்கு இறக்குனீங்கன்னா போதும். ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 5-5.5 அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். நமக்கு தலை மட்டும் உள்ளே போய் வர மாதிரி, ஏன்னா ஓப்பனும் தேவையில்லை. மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹூக் போகிறது, ஜிப்பு போகிறது இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் தலையை ஃப்ரீயாக போக வர இது பண்ணி தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டி கிளியிற வரைக்கும் அதில் ரீஒர்க் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அப்படியும் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா நைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிச்செல்லாம் தைக்க போகிறது கிடையாது, அதனால் நீங்கள் அதை கம்மியாக விட்டுக்கோங்க.
உங்களுக்கு சப்போஸ் பேட்டர்ன் வச்சு கேன்வாஸ் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக் இதுலேயே கொடுத்துக்கிறேன். செஸ்ட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த முடி உரையிறது, ஆயில் தேய்க்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது பேக் மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அதனால் அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் கிளாத் வர்ற மாதிரி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உள்கை வந்து ஏன்னா ஃபிட்டிங்காக வெட்டும்போது உள்கை வெட்டிக்கலாம். நார்மலாக ரொம்ப டபுள் எக்ஸ்எல் எல்லாம் வெட்டும்போது இது வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸ் தான் வரும். டபுள் எக்ஸ்எல் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஷோல்டர் ப்ராடாக வரும், ஆம்ஹோல் ப்ராடாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு உள்கை ஆம்ஹோல் டெப்த்து வெட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபிட்டிங் வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் கட்டிங் மாதிரி தான் இருக்கும். இதில் இவ்வளோதான் மெட்டீரியலே உங்களுக்கு இருக்கும். 3 மீட்டர் அப்படிங்கும்போது அகலம் கம்மியாக இருக்கும். ஸ்லீவ்னுடைய லென்த்தும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, 5.5 அப்படிங்கிறது எப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் அப்படியே ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு கால்குலேஷன் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மட்டும் மேலே 1/2 இன்ச் நம்ம தள்ளிக்குவோம். அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணி அப்படியே வந்து நம்ம அளவு பார்த்து கூட அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல்னோட அளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படியோ அதே மாதிரி தான். ஏன்னா கீழே வந்து அடிக்கை அளவு வந்து ரொம்ப ஒரு சிலர் கேட்பாங்க. ஏன்னா கை தூக்கும்போது அண்டர்ஆர்ம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும்னா 4 இன்ச் 3.5 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை அண்டர்ஆர்முக்கு வந்து கிளாத்து கொஞ்சம் கீழே இறக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-2.5 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதில் வந்து கட்டிங் இது முடிஞ்சுது. நெக்குக்கு வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் ரெடி பண்ணி நம்ம நெக்கு வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து ஃப்ரண்ட்டில் நெக்கு வைக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கூட கொடுத்துக்கலாம், அல்லது கீழே வந்து ஒரு முக்கோண ஷேப்லேயும் மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் இதுவும் கொடுத்து ஒரு டைமண்ட் நெக் ஷேப்பில் நீங்கள் கிளாத்தை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சைடில் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டிருக்கேன் நான் நடுவில். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டபுள் கிளாத் வந்துச்சு அப்படின்னா நமக்கு செஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் கிளாத் வந்து டபுள் கிளாத் வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, எப்படி நம்ம இன்ஸ்கர்ட் இதெல்லாம் போடும்போது அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் மேலே வந்து துணி சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக செஸ்ட் அளவுக்கு மட்டும் நீங்கள் டபுள் கிளாத் வர்ற மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
சும்மா நார்மலாக தான் நான் மடித்து தையல் போடுறேன். அந்த கார்னர் கரெக்டாக வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த ஃப்ரீயாக விட்டு மடிங்க. இழுத்து இழுத்து மடிச்சிங்க அப்படின்னா சுருக்கம் வந்துடும், அது அப்படியே நெளிஞ்ச மாதிரி தெரியும். அதனால் கரெக்டாக லூஸ் விட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரை வந்து நீங்கள் அதனுடைய சென்டர் எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெக்குகள் அடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி அல்லது பைப்பிங் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நெக்குக்கிட்ட வந்து அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும். அதுக்காக நான் இந்த கிளாத் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான், ஏன்னா மேலே முன்னாடி நம்ம வெட்டி இருக்கிறதுமே ஒரு டைமண்ட் ஷேப்பு தான். இது பட்டையாக வேணும்னாலும் நீங்கள் பட்டையாக கொடுத்து பைப்பிங் மாதிரி திருப்பிக்கலாம், அல்லது சன்னமாக வேணும் அப்படின்னாலும் த்ரெட் பைப்பிங் மாதிரி கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு அந்த எல்லோ தெரிஞ்சால் உங்களுக்கு நீட்டாக எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கார்னர் வரும்போது உள்ளே நல்லா துணியை ஸ்கொயர் பண்ணி உள்ளே தள்ளி விடுங்க. ஏன்னா நம்ம அந்த ஓரம் தைக்கிறது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும், உள்ளே போகிற கிளாத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே தள்ளி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் இது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். எல்லோ த்ரெட் போட்டிருந்தீங்கன்னா எல்லோ மேலே தைச்சிக்கலாம், இல்லை சேம் கலர்னால் நீங்கள் கிளாத் கலர்னால் கீழேயே வச்சு தையல் போட்டுக்கலாம். நான் இது கொஞ்சம் பட்டையாக தைச்சு டபுள் ஸ்டிச்சு மேலே ஒன்று போட போகிறேன். அந்த கார்னர் வரும்போது மட்டும் நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள துணியை நல்லா ஒரே அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இதில் வந்து நம்ம அடித்து மேல் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே அளவு சென்டர் பார்த்துக்கோங்க. கழுத்தினோட அகலம் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேன்வாஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கேன்வாஸ் நைட்டி பொறுத்த வரைக்கும் கேன்வாஸ் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இது யூஸ் பண்ணல. எப்போவுமே ரவுண்ட் நெக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லிட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நெக்கு வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நெக்கு ஒட்டி தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் சென்டரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து அதில் ஏதாவது பட்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது பார்டர் கொடுக்கறது அப்படின்னா அந்த மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பார்டர் வந்து சென்டரில் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அவுட்டரில் தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையலும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு சுடிதாரில் நெக் பேட்டர்ன் வந்து வைக்க தெரிஞ்சிருந்தா அதே பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் நைட்டிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப நெக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், பேட்ச் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வேணும். அதனால் என்ன பேட்ச் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பேக் நெக்குக்கு நான் பெரிய பீஸாக கொடுக்குறேன். அது அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள அகலமாக வச்சு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளியாமல் இருக்கும். நைட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்கு வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டால் நைட்டு வந்து ஓவர். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் நெக் கூட ஈஸி, சும்மா ஒரே பீஸ் வைக்கிறது தான். ஃப்ரண்ட் நெக் மட்டும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்குமே சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி அதையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு படிமான தையல் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நீங்கள் கவர் பண்ணி அடிக்கிறதா இருந்தாலும் இப்படியே உள்ளே கவர் பண்ணி வச்சு தையல் போட்டுக்கலாம்.
சுடிதாருக்கு ஷோல்டர் கவர் பண்ணுற மாதிரியே இதுக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை வந்து திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த இது உள்ளே வச்சு மடிப்பை வந்து நீங்கள் நெக் சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபோல்டிங் ஆகும். இதுக்கப்புறம் பின்னாடி இதை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஷோல்டர் வந்து நம்ம ஊசியோட தையல் வந்து நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த நெக்கை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம் நகராத மாதிரி. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போடும்போது அது மேலே வந்து தூக்கிட்டு இருக்கும், அதனால் அது மேலே ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து எல்லோ வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு அதில் எந்த டேமேஜும் ஆகாமல் லைஃப் லாங் அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தலைவலியாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சென்டரில் ஜிப்பு வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து நார்மலாக மடித்து தையல் போட்டுட்டு கரை பகுதியாக இருந்தால் ஒரே மடிப்பு போதும். ஸ்டிச்சு வேணால் டபுள் ஸ்டிச் வேணும்னாலும் போட்டுக்கலாம், சிங்கிள்னாலும் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுலேயும் பைப்பிங் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஏன்னா சைடு எக்ஸஸாக விடுற கிளாத்து மட்டும்தான் அதிகமாக வரும். மற்றபடி நீங்கள் அளவு வந்து நாச் அளவுக்கு கரெக்டாக அளவு பார்த்து தான் கட் பண்ணுறீங்க, மெஷர் பண்ணி தான். அதனால் உங்களுக்கு அது ஈக்குவலாக ஈவனாக தான் வரும். இதில் ஏன் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓவர்லாக் வேணும் அப்படின்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க.
இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. கையினுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த நாச்சு மட்டும் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல் சைடில் எவ்வளோ நீங்கள் கிளாத் விட்டுருக்கீங்க, ஒரு இன்ச்சா முக்கால் இன்ச்சா, அதை வந்து ஏன்னா இதில் நீடில் மார்க்கெலாம் நம்ம போடலை, ஒரே அளவாக அப்படியே நீங்கள் தையல் கொண்டு வந்து கீழே எஜ்ஜு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, மூணாவது ஹிப் ரவுண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் விட்டிங்கன்னா போதும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓவர் நைட்டியெல்லாம் ஓவர்லாக் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. எப்படின்னாலும் காட்டன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது லைட்டாக ஷ்ரிங்க் ஆகும், துணியினுடைய தன்மையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே மடித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் கரைப்பகுதி இருக்கிறனால உங்களுக்கு அந்த கீழே வந்து பிசுறு இருக்காது. சப்போஸ் பிசுறு இருந்துச்சுன்னா அதை ஃபினிஷ் பண்ணி மடித்து தைச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நமக்கு என்ன இது சொல்கிறது, ஃபிஷ் கட் மாதிரி, அதாவது நமக்கு இது வந்து ஷேப் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷேப்பு தான் இது. நிறையா ஃப்ரில் வச்சோ அந்த இது பண்ணியோ நம்ம இது தைக்கல, போடவும் நல்லாயிருக்கும். ஃபிட்டிங் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.